Hi guys, welcome to an interesting video. நாம் இன்னைக்கு ஒரு உண்மையிலேயே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒன்னு பேச போறோம். அதாவது மேல ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். நீங்க செய்யற பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு அதுக்கு ஒரு மார்க் போட்டு நீங்க பண்ற பாவ கணக்கு அதிகமா இருந்ததுனா நரகத்துக்கும் புண்ணிய கணக்கு அதிகமா இருந்ததுனா சொர்க்கத்துக்கும் அனுப்புவான் அப்படின்றது வந்து அந்த காலத்து ஒரு பழைய கதை அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்லலாம். ஆனா ஒரு நாட்டோட அரசாங்கம் வாழும்போதே தன்னோட குடிமகன்களோட தினசரி நடவடிக்கையை கண்காணிச்சு அதோட பாவ கணக்கு புண்ணிய கணக்குக்கு ஒரு மார்க் போட்டு அவங்க பாவம் பண்ணா நரகத்துக்கும் நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து உங்களால ஏத்துக்க முடியுமா நம்ப முடியுமா அப்படின்றதே வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே அப்படி ஒரு நாடு இருக்கு. சாலை விதிகளை மீறினீங்கன்னா -2 மார்க்கு, அதே மாதிரி பொது இடங்கள்ல குப்பை போட்டீங்கன்னா -2 மார்க்கு, வங்கியில கடன் வாங்கிட்டு அதை முறையா திருப்பி தந்தீங்கன்னா +3 மார்க்கு, அதே கடனை திருப்பி தரலனா -4 மார்க்கு, அரசாங்கத்தை பத்தின தவறான போலியான வதந்திகளை சமூக வலைதளங்கள்ல பரப்புறவங்களுக்கு -5 மார்க்கு, சமூக வலைதளங்கள்ல அசிங்கமா தகாத வார்த்தையில பேசுறவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு -3 மார்க்கு. இப்படி வந்து மக்கள் பண்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் கண்காணிச்சு அதுக்கான மதிப்பெண்களை இமீடியட்டா வழங்கி அவரோட பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் அப்படியே லைவ்ல எழுதிட்டு வர ஒரு நாடா இன்னைக்கு வந்து சைனா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான செய்கைக்கு அரசாங்கம் சொல்ற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க குற்றங்களை குறைக்க மக்களை ஒழுக்கமான நல்ல வழியில வழி நடத்த அப்படின்ட்டு வந்து அரசாங்கம் வந்து இதுக்கான விளக்கத்தை சொல்றாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பணம் இருக்கிறவனுக்கு 1 மார்க்கு, பணம் இல்லாதவனுக்கு 1 மார்க்கு, தனி மனித சுதந்திரம் பறிக்கப்பட்டு உடைமைகள் முடக்கப்பட்டு தப்பு செய்யறவங்களை பொது இடங்கள்ல அரசாங்கமே அசிங்கப்படுத்தி அடிமைகளை விட கேவலமான விலங்குகளை போல நடத்துவதாகவும் சொந்த நாட்டிலேயே வாழ்ற மக்களை வாழ தகுதி இல்லாத மக்களா மாத்தி பல இன்னல்களுக்கு உட்படுத்துறதா மக்களும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல தங்களோட இந்த கிரெடிட் இந்த சோசியல் கிரெடிட் மார்க் குறைஞ்சு போய் அந்த வருத்தத்துல பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்ட நிகழ்வுகளும் தினந்தோறும் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் புரியும் அப்படின்றதுதான் உண்மை. சைனீஸ் சோசியல் கிரெடிட் சிஸ்டம் இதை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த சைனீஸ் சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னா என்னன்னு பாத்துருவோம். ஒவ்வொரு சைனீஸ் மக்களுக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் கொடுக்கப்படும். அதாவது 1000 மதிப்பெண் கொடுக்கப்படும். அவங்க செய்யற நல்ல காரியங்களுக்கு பிளஸ் அதாவது மதிப்பெண்கள் கூட்டப்படும். கெட்ட காரியங்களா இருந்தா அந்த 1000ல் இருந்து மதிப்பெண்கள் கழிக்கப்படும். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கட்டாயம் ஆதார் எடுக்கணும், அது கூட மொபைல் நம்பரை இணைக்கணும், பேங்க் அக்கௌண்டோட மொபைல் நம்பரை இணைக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சைனா வந்து பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளோட அரசாங்கமே சைனா கிட்ட இருந்து காப்பி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுதான் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு உண்மை. ஒவ்வொரு சைனீஸுக்கும் வந்து இந்த மார்க் வந்து ஆரம்பத்துல கொடுக்கப்படும். ஒவ்வொரு தனி நபரையும் தன்னோட மொபைல் நம்பர் மூலமாகவும் அதே மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் கேமரா அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பம் கொண்ட முகத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க இப்ப கேமரா சாதாரணமா வந்துச்சு இல்லையா. நம்ம கேமராலே பாத்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபேஸ் ட்ராக்கிங்லாம் இருக்கு இப்பவே கேமரால. ஸோ அது மாதிரி ஒரு தொழில்நுட்பத்துல யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கேமராக்களை பிரத்யோகமா இதுக்காகவே தயாரிக்கப்பட்ட கேமராக்கள் மூலமா வந்து மக்களை வந்து கண்காணிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துட்டாங்க. 2019 இதை ஒரு சின்ன மாகாணத்துல ஒரு குறைஞ்ச மக்கள் தொகை இருக்கிற ஒரு இடத்துல வச்சு இதை ஒரு டெஸ்டும் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சைனா ஃபுல்லா இப்ப கிட்டத்தட்ட 200 மில்லியன் கேமராக்கள் இது போல பொருத்தப்பட்டு மக்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 வருஷத்துல 600 மில்லியன் கேமராவா இதை வந்து அதிகப்படுத்த போறாங்க. 7 பேருக்கு ஒரு கேமரா அப்படின்ற விகிதாச்சாரத்துல இது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். சோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எந்த கடையில எதை வாங்குறாங்க, எந்த விதமான ஷாப்பிங் பண்றாங்க, இவங்களோட நடத்தைகள் எப்படி இருக்கு, இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, யாரோட தொடர்புல இருக்கிறாங்க, யாரோட பேசிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எந்த ஊர்ல இருக்காங்கன்னு எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட்டடா ஒரு ஆப் வந்து டேட்டா பேஸ் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒளியவும் முடியாது ஓடவும் முடியாது. பிக் பாஸ் மாதிரி என்டையர் சைனாவே மாறிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 3000 தேடப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். பெரும் அளவுல குற்றங்களின் எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறோம். இந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ரோபாட்டிக்கான ஒரு எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள மக்களை கொண்டு போயிட்டாங்க சைனீஸ் அப்படின்றதுதான் உண்மை. சைனா இந்த தொழில்நுட்பத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருவரோட அதாவது சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கும் கம்பல்சரி. நம்ம இப்போ ஆதார் கார்டு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சைனீஸ் சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கும். அந்த கார்டோட அவங்களோட மொபைல் என்ன இணைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட முகபாவங்கள் முக அமைப்பை ஸ்கேன் பண்ணி அதை வந்து அந்த கார்டோட இணைச்சிருப்பாங்க. ஒருவேளை அவரு 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அவரோட ஃபியூச்சர்ஸ் எப்படிலாம் மாறும் அப்படின்றத அட்வான்ஸா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கேமராக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவரை பத்தின முழு விவரத்தையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் வெளியில ஏதாவது வாங்க போறீங்க, அப்படி இல்லைனா ட்ரெயின்ல பயணம் செய்யறதுக்காக டிக்கெட் எடுக்க போறீங்க, அப்படி இல்லைனா விமானத்துல பயணம் செய்ய டிக்கெட் எடுக்க போறீங்க, இந்த மாதிரி எந்த விதமான செயல்பாடா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு எதிர்காலத்துல இல்லை இப்போ நடைமுறையில சைனாவுக்கு எவனுக்குமே பணம் எடுத்துட்டு போகணும் மொபைல் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க லைன்ல நின்று உங்களோட முகத்தை காட்டினா உங்களோட பில்லுக்கான பணத்தை உங்க முகத்தை ரெகக்னைஸ் பண்ணி உங்களோட பேங்க் இணைக்கப்பட்டிருக்கிற உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணத்தை வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பில்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதுல வந்து நல்ல விஷயங்கள் இருக்கிற அளவுக்கு கெட்ட விஷயமும் இருக்கு. எதன் அடிப்படையில் இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை நீங்க வந்து மீறினா உங்களுக்கு ஒரு சில மதிப்பெண்கள் குறைக்கப்படுது. அதே மாதிரி ரோட்ல குப்பை போடுறது, அப்படி இல்லைன்னா சமூக வலைதளங்கள்ல அரசாங்கத்தை பத்தின தவறான கருத்துக்களை பதிவிடுறது, இல்லை ஒரு வதந்தியை பரப்புறது, ஸோ இதெல்லாம் பண்றவங்களுக்கு வந்து கணிசமான அளவில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த 1000 மதிப்பெண்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி மதிப்பெண்களை அதிகரிக்க நீங்க வந்து எந்த அளவுக்கு ஷாப்பிங் பண்றீங்க, இப்போ ஆன்லைன்ல வந்து நீங்க எவ்வளோ ஷாப் பண்றீங்க, எந்த அளவுக்கு ரிச்சா இருக்கிறீங்க, ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் அதிகம், அதே மாதிரி கார் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அதிகம், அதே மாதிரி நீங்க தொழில இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு மூலதனமா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு மூலதனம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மார்க் அதிகம். இந்த மாதிரி அவங்களோட அதிகப்படுத்துற செயல்பாடுகள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு செயல்பாடுகளா இல்லை. அதாவது பணக்காரனுக்கு வந்து அதிக மார்க் வந்து ஏறுது, பணம் இல்லாதவனுக்கு வந்து மார்க் குறையுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேஸ் ரெகக்னேஷன் அதாவது முக அமைப்புகளை வச்சு மக்களோட நடவடிக்கையை கண்டுபிடிக்க தெரிஞ்ச அரசாங்கம் இன்னும் பசி பட்டினியில சுத்திட்டு இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கான ஆதரவை கொடுக்கறது இல்லை. இது மாதிரி நிறைய தப்பான விஷயங்களும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி விபச்சாரம் பொறுத்த வரைக்கும் சைனால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலா இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் ஆனா மக்களை அடிமைகளா ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்ன்ற நோக்கத்துல தான் அரசாங்கம் இதை செயல்படுத்துது அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனமும் இருக்கு. இருந்தாலும் மக்கள் வந்து அதை ஜீரணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அதை ஏத்து அது வழியில நடக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதான் உண்மை. உண்மையிலேயே இந்த வீடியோல நீங்க பாக்குற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஃபியூச்சர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்காலம் இப்படிதான் போக போகுது. நிறைய நாடுகள் இதை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்கன்றதுதான் உண்மை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 750-800 மார்க் இருக்குன்னா சைனீஸ் அரசாங்கம் கொடுத்த 1000 மார்க்ல உங்களுக்கு 750 மார்க் இருக்கு, 800 மார்க்குக்கு மேல இருக்குன்னா கனடா விசாக்காக எந்த ப்ராசஸிங் ஃபீஸை நீங்க பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயா நீங்க வந்து கனடா விசாவை எடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி கனடா அரசாங்கமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கனடா மட்டும் இல்லை, இன்னும் சில கண்ட்ரிகள்லாம் வந்து அதிக மார்க் இருக்கிறவங்களுக்கு சில தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அதிகமா மார்க் இருக்கிறவர் வந்து ஒரு பொருளை வாடகைக்கு எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சப்போஸ் ரெண்டல் கார், இங்க நம்ம வந்து ரெண்டல் கார் ஜூம் கார் அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு ரெண்டல் கார் எடுக்கணும்னா நம்மள வந்து ஒரு கணிசமான தொகையை வந்து டெபாசிட்டா கொடுக்க சொல்லுவாங்க, அதாவது முன்பணமா செலுத்த சொல்லுவாங்க. சைனால இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண் இருக்கிறவரு இந்த மாதிரியான ரெண்டல் காரோ எந்த பொருள் ரெண்டல் நிறைய பொருள் அவங்களுக்கு ரெண்டல்ல கிடைக்குது. ஒரு விலை உயர்ந்த கேமராவா இருக்கட்டும், அதாவது ஒரு விலை உயர்ந்த காரை ரெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவரு அதுக்கான முன்பணத்தை கட்ட தேவை கிடையாது. அது இல்லாமலே அவர் வந்து எடுத்துக்க முடியும், ஏன்னா அவரோட ஸ்கோர் நல்ல ஸ்கோர்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க தொடர்ச்சியா ஆன்லைன்ல வந்து ஷாப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல ஷாப்பிங் அதிகமா பண்றவங்களோட மார்க் வந்து அதிகமா ஏறுது. ஏன்னா இவரு ஜென்யூனா ஷாப் பண்றாரு, அதிகமா ஷாப் பண்ணிருக்காரு, இவர் வாங்கி இருக்கிற பொருட்களோட மதிப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த ஆன்லைன் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா அந்த சிட்டிசனுக்கு கணிசமான ஒரு மார்க்கை கொடுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆன்லைன்ல வாங்கலையோ, யாரெல்லாம் அதிகமான விலை உள்ள பொருட்களை வாங்கலையோ அவங்களுக்கு மார்க் ஏறாது, ஸோ அளவு குறைவா இருக்கும். அப்ப என்னன்னா பணம் இருக்கிறவனுக்கான ஒரு இடமா இருக்கு இந்த மார்க் ஏறுறது அப்படின்ட்டு வந்து சைனீஸ்ல பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ அதை கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை தொடர்ச்சியா தப்பு பண்ணி ஒருத்தரோட மதிப்பெண் ரொம்ப அளவுல குறைஞ்சிருச்சுன்னா அவர் என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானத்துல பயணிக்க முடியாது. அதாவது அங்க வந்து நீங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது, யார் வேணாலும் ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கலான்னு. அவங்க சிட்டி டு சிட்டி, ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட் போனனாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டு நம்பரை கொடுத்தாதான் அவங்களால வந்து டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இவரோட மதிப்பெண்கள் தொடர்ச்சியா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னும் போது இவரால் எந்த ஒரு சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டிக்கு மூவ் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடும். அதாவது விமானத்துக்கான டிக்கெட்டும் எடுக்க முடியாது, அவரோட மொபைல் எண்ணா இருக்கட்டும் இல்ல சிட்டிசன் நம்பரா இருக்கட்டும் எல்லாமே முடக்கப்பட்டு அவர் வெளியில எங்கேயும் டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு அவர் லாக் பண்ணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சாதாரண ஒரு விஷயத்த வாங்கணும்னாலும் இதுக்கு வந்து பெருமளவில் அவர் பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. இந்த விதமான கேமராவை பார்த்தீங்கன்னா சாலைகள்ல எல்லா இடத்துலையும் இப்போ பொருத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி டிராஃபிக்ல எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏர்போர்ட் வாசல்ல, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல, ஏன் பஸ்ஸோட நுழைவு வாசல்லன்னு ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த கேமராக்களை பொருத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருமே தப்பு பண்ணிட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு நபர் என்ன வாங்குறாரு, எப்போ வாங்கினாரு, எதை வாங்கினாரு அப்படின்ற ஒரு டேட்டா பேஸும் கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறா, யாரெல்லாம் போய் பேசுகிறா, யாரெல்லாம் வந்து ஒரு தப்பான வதந்தியை கிளப்பி விடுறா இதெல்லாத்தையும் வந்து கண்காணிக்கப்பட்டு அதுக்கான தண்டனைகள் இமீடியட்டா வழங்கப்படுது. அதுதான் உண்மை. அதே மாதிரி சாலை விதிகளை மீறுறவங்க, சாலையில தப்பு பண்றவங்க, அதாவது சிக்னல் போட்டதுக்கு அப்புறமும் ரோடை கிராஸ் பண்றவங்க இல்ல கார் கிராஸ் ஆகுது, இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படிப்பட்ட முகங்களை பதிவு செஞ்சு பப்ளிக் பிளேஸ்ல மிகப்பெரிய ஸ்கிரீன்ல வந்து போடுறாங்க. அதாவது அசிங்கப்படுத்துறாங்க, அவங்களை இழிவுபடுத்துறது, இவர் இந்த செயலை செஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து அவங்கள மானபங்கப்படுத்துறது. இந்த வேலையையும் சைனா அரசாங்கம் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வராங்க. இதுல கொடுமை என்னன்னா ஒரு சிலர் தெரியாம பண்ண தவறுகளால அவங்களோட மதிப்பெண் குறைக்கப்பட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையில சில முக்கியமான நடவடிக்கைகளை செயல்படுத்த முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட செல்போன்ல ஒரு ஆப்பை போட்டுக்க முடியும், அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு மார்க்ல இருக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சில பேர் கிண்டல் செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மதிப்பெண் கம்மியா இருக்கிறவங்க, அதாவது குற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டவங்களுக்கு தான் மதிப்பெண் குறைவா இருக்கும்ன்றதுதான் பெரும்பாலும் எல்லாரும் நம்புற ஒரு விஷயம். அதனால மதிப்பெண் குறைவா இருக்கிறவங்கள மற்றவங்க கேலி செய்யற நடவடிக்கைகளும் அதிகமாயிட்டு போறதா சைனீஸ் மக்கள் சொல்றாங்க. சைனால பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்கிங் வந்து அதிகமா இருக்கு. அதாவது தனியார்கிட்ட நீங்க வாங்குற கடன், இந்த மாதிரி தனியார் கையில வாங்குற கடன்கள் அதிகமா இருக்கு. அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து அடிச்சு உதச்சி கடனை திரும்ப பெற ஒரு அவல நிலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் வந்து கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிச்சைக்காரர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் போகுது. இதெல்லாம் அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குது. ஆனா தொழில்நுட்பம்ன்ற பேர்ல எங்களை கண்காணிக்கிறதுக்கான வேலைகளை மட்டும் ரொம்ப மும்முரமா செயல்படுது அப்படிங்கிறது தான் வந்து மக்களோட ஆதங்கமா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் விந்தையா இருக்குல்ல. உண்மையிலேயே வந்து ஃபியூச்சர் இப்படிதான் ஒரு மெக்கானிக்கலா ஆக போகுது. இது வந்து பெரும்பாலும் இன்னும் நிறைய நாடுகள்ல அமல்படுத்த வாய்ப்புகளும் இருக்கு. இந்தியாவிலேயும் பெரும்பாலான சில விஷயங்கள் சைனால இருந்து தான் காப்பி அடிக்கப்படுது. சமீபத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் இது. என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும், மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும், தனிநபரோட சுதந்திரம் பறிக்கப்படுறதும், தவறு செய்யாத சில பேர் தண்டிக்கப்படுறதும், அது மட்டும் இல்லாம பணம் இருக்கிறவங்களோட மதிப்பெண் கூட்டப்படுறதும் வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். உங்களோட கருத்து என்னன்றதையும் கீழே பதிவு பண்ணுங்க, நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய சில நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாப்பாடு வீடியோவை விட இந்த மாதிரி வீடியோ பண்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெளிவான ஒரு டேட்டா பேஸ் எடுக்கணும், அதை ஸ்கிரிப்ட் பண்ணணும், அதை வந்து பேசணும், அதை புரியுற மாதிரி உங்களுக்கு ஸ்டோரியா சொல்லணும். ஸோ உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஈஸியா பண்ணிட முடியாது. ஒரு வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு நாள் ஆகும். நான் இது வரைக்கும் பண்ண இந்த மாதிரியான வீடியோக்களின் தொகுப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுத்துருக்கேன், வீடியோ எண்ட்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.